ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. தலைவர் 171வது படத்தோடைய ஒரு முக்கியமான அப்டேட். இந்த படத்தில் பார்த்தினாக்கா பல வில்லன்கள் இருக்காங்க, பல நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பார்த்தினாக்கா பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வந்துருக்கு. எப்போதுமே லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க மாட்டார். நீங்கள் அது கைதியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், இல்லை இப்போ சமீபத்தில் வந்த லீவாக இருக்கட்டும், எதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்லாம் காட்ட மாட்டாங்க. மெயின் ரோல் வில்லன் ஒருத்தர் பண்ணுவார், அதுக்கே ஒரு அடியாள் மாதிரி இருப்பார், இல்லை அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ற மாதிரி ஒருத்தவங்களை காட்டுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தலைவர் 171வது படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு வில்லன்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் உலாவின் இருக்கு. ஏற்கனவே வந்து நடிகர் ஜீவன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த வில்லன் ரோல் அவர் வந்து பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது நடுவில் வந்து நம்ம எல்லாம் பேசியிருந்தோம், இவர் விஜய் சேதுபதி மீண்டும் வருவார், அவர் இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணுவார், அரவிந்த் சாமி இந்த படத்தில் வர அவர் ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் பண்ண போறாரு, ஃபகத் ஃபாசில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அந்த வில்லன் ரோல்ஸில் யாரெல்லாம் பண்ண போறாங்கன்றதுல இன்னும் ரெண்டு பேரோட பேர் வந்து ஆட் ஆயிருக்குங்க. அதில் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அருண் விஜய். ஸோ அருண் விஜய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன ஏறி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வில்லன் ரோல் பண்ணுறப்பார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ரோலில் அவரும் பண்ணுவார் அப்படின்ற மாரி இப்போ அவர் வந்து அணுகியிருக்காங்களா ஒரு கேரக்டருக்கு. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஜிகிர்தந்தா XX அந்த படத்தில் வந்து வில்லன் ரோல், அதில் ஒரு நெகட்டிவ் ஷூட் கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்ஏ சூர்யா அவர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அணுகியிருக்காங்களா, அவர் தான் மெயின் வில்லன் ரோலாக போடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸும் இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயின்னு இருக்கு நியூஸஸ்லாம். ஸோ பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க, இன்னும் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஜீவன், இன்னொரு பக்கம் அருண் விஜய், இந்த பக்கம் எஸ் எஸ் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பேக்கட் வில்லன் ரோல்ஸ்லாம் அவங்களாம் பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டில் தலைவர் இருக்கும்போது தாறுமாறாக இருக்கும். இல்லை வேற யாராவது ஒரு வில்லன் ரோல் பண்ணால் நல்லா இருக்குமா, சமீபத்தில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா? ஆல்ரெடி இப்போ ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து தலைவர் 170லேயே நடிக்கிறதுனால அவர் அந்த படத்தில் போட மாட்டாங்க. விஜய் சேதுபதி ஆல்ரெடி ரஜினி சார் கூட பண்ணிட்டு அதனால அவரையும் பண்ண மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.